வெல்கம் டு தி ஷோ. பிரபுதேவா நடித்த தேல் படத்தில் என்னென்ன சென்சர் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படம் சென்சார் ஆன டேட் 18/8/2021. சென்சார் ஆகி 4 மாதம் ஆன படம் இது. இந்த படத்தில் டியூரேஷன் 115.06 minutes, அதாவது 1:55.06 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். முழுசாக 2 மணி நேரம் கூட ஓடாத ஒரு படம் இது. இது ஒரு கொரியன் படத்தில் ரீமேக், அதனால் ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ரா யோசிக்காமல் அப்படியே எடுத்திருக்காங்க போல இருக்குது. அதே சைஸில் இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசு கிட்ட இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து நிறைய சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இனி இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆச்சு. தேல் படம் சூரமொக்க அட்ரஃப்ளாப்னு எல்லாருக்கும் தெரியும். படம் பார்க்க ஒரு தேட்டருக்கு 4 பேர் தான் போனாங்க. தெரியாமல் படம் பார்க்க போன அத்தனை பேரையும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சு இந்த தேல். அந்தளவுக்கு காட்டு மொக்கையே படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. 2012 கிம்கி டுக் டைரக்ஷனில் வந்த பேட்டா படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் இது. கொரியன்காரங்க என்னமோ விதவிதமாக யோசிச்சு என்னென்னமோ கதைகளை படமாக்கிட்டு வராங்க. அவங்களுடைய பல படங்களை பார்த்து எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறாங்கன்ற எண்ணம் இங்கே இருக்க பல பேருக்கு உண்டு. அந்தளவுக்கு அவங்க மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் படம் இருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. துளியும் பயம் இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி அது. ஆனால் நம்ம ஊரில் அவங்களுடைய பல படங்கள் வேலை கேட்காது. அதில் ஒரு கதை தான் இந்த பியட்டா தேல். இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 11 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் ராஜா ஹேங்கிங் ஷாட். தூக்கு போடுற மாதிரியான ஷாட்டை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகன் கேன் ரிட்டன் ஓன்லி 3 ஷாட்ஸ். 6 ஷாட்டுக்கு பதில் 3 போடுங்கன்ட்டாங்க. தூக்கில் தொங்குறதுனா எவ்வளோ நேரம் காட்டுவீங்கன்ட்டு. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் தா ஒலை கட்ட வார்த்தையாக தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் இன்டிமேட் சீக்வன்ஸ் பிட்வீன் துரை அண்ட் திலகா. வல்கராக இருக்க இன்டிமேட் சீனை குறைக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, டீப் ஃபோகஸ் த க்ளீவேஜ் விஷுவல் ஆஃப் திலகா. சாங் நம்பர் 1, ரிவர்ஸ் பெண்டிங் அண்ட் ஆல்சோ ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் டான்சஸ் ஸ்டாம்பிங் ஆன் த ரூபி நோட்ஸ். திலகாவோடைய க்ளீவேஜ் விஷுவலை டீப் ஃபோகஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் பின்னாடி பக்கம் பெண்டாகிற மாதிரி ஒரு சீன் இருக்கான், டீப் ஃபோகஸ் பண்ண சொல்லியாச்சு. டான்சர் நெஞ்சில் காசு குத்துற சீனையும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, டீப் ஃபோகஸ் த லிக்வர் பாட்டில் பிராண்ட் நேம். பிராண்டு தெரிஞ்சிடக்கூடாதான், ஏன்னா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஆகிடுன்ட்டு அதையும் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, டீப் ஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் துரை பீசிங் த ஹேண்ட் ஆஃப் இஸ் மதர் வைல் த நைஃப். பிரபுதேவா அவங்க அம்மா கையை குத்தி கிழிக்கிற மாதிரியான சீனை டீப் ஃபோகஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரிஜினல் பியட்டா படத்தில் இதே சீனை வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுதான் அந்த பியட்டா படத்துடைய முக்கியமான கான்ட்ரவர்சியே. அதை வேறு மாதிரி மாற்றி இங்கே ஒரு சென்டிமெண்ட் பண்ணுறேன்னு பண்ணி வச்சுருக்காங்க. படு நன்றாகவே இருக்கும் அது. கட் நம்பர் 7, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த டைலாக்ஸ் ரிலேட்டட் டு காட் அலாங் வித் த விஷுவல். மியூட் த வேர்ட்ஸ் கத்தி அண்டு உரை, இந்த 2 வார்த்தை இருக்கக்கூடாதான். கட் நம்பர் 8, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் துரை பீசிங் த ஷோல்டர் வித் த நைஃப். அப்ளிகன் கேன் ரீடன் ஒன்லி 1 க்ளோஸ் அப் ஷாட். துரை ஷோல்டர் கொடுத்துற மாதிரியான ஒரு சீனையும் ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 9, டீஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் பீசிங் த ஹேண்ட் வித் த நைஃப். தான் எல்லாம் கத்தி குத்து சீன் தான், எல்லாம் டீஃபோகஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 10, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் ராஜாஸ் ஹேங்கிங் ஷாட். அப்ளிகன் கேன் ரிட்டன் ஒன்லி 2 சிங்கிள் ஹேங்கிங் ஷாட்ஸ் அண்ட் 2 ஷாட்ஸ் ஆஃப் ஹேங்கிங் வித் மதர். இந்த தூக்கு போகிற சீன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியன்றதால அதை தான் சுற்றி சுற்றி ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து கட் நம்பர் 11, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் துரை ஹேங்கிங் ஷாட் அட் த கிளைமேக்ஸ். கடைசியில் துரையே தூக்கு போட்டு தொங்கிறாரு. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு பிரபுதேவா தூக்கு போட்டு தொங்கணும் தான் சென்சாரில் சொல்லிட்டாங்க. செத்து தொலைங்க. டோட்டலாக இந்த படத்துடைய டியூரேஷன் 1:37 மாற்றிருக்காங்க. அதுக்கு பதில் 1:03 வேறு ஏதாச்சும் போட்டு தொலைக்கலான்ட்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. பிரபுதேவா படத்துக்கு இந்தியில் டப்பிங் சேட்டலைட் ரைட்ஸே 10 கோடி ரூபாய்க்கு போது தான். அந்த ஒரே ஒரு வேல்யூவை நம்பி இந்த ஊர் ஆளுங்க 10 கோடி ரூபாய் வச்சு படம் எடுத்தால் சாலிடாக ப்ராஃபிட் பார்க்கலான்னு எடுக்கப்பட்ட குப்பை படம் தான் அது. இன்றைக்கி பிரபுதேவை வச்சு பல மட்டமான படங்கள் வரத்துக்கு காரணமே இதுதான். எப்படியும் போட்ட காசுக்கு டெலிவிஷன் ரைட்ஸ் நாங்கள் ஒன்று வாங்கிடுவாங்க. மிச்சம் படம் ஓடிச்சுன்னா அது பூரா லாபம் தான்ட்டு என்னென்னமோ கண்டராகவே எடுத்து வைக்கிறாங்க நம்ம ஊராளுங்க. வெறும் காசு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் படம் எடுத்தால் அது என்ன மாதிரி குவாலிட்டியாக வருன்றதுக்கு இந்த படம் மிகச்சிறந்த உதாரணம். இந்த படத்தில் ஹீரோயின் ஆம்பளை மாதிரி குத்து டான்ஸ் போட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கு. அந்த பாட்டு மட்டும்தான் இந்த படத்தில் தேவலாம். மிச்சப்படம் இந்த படத்தை பூராவே கொளுத்திடலாம். அந்தளவுக்கு சூரமொக்க படம். பிரபுதேவாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வர காசை வாங்கி போட்டுக்கிட்டு இதேமாதிரி வண்டி வண்டியாக படத்தை நடித்து செல்கிறாரு. ஒன்று கூட தேர மாட்டேந்து. சரி, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துக்கு 100 to 10 marks கொடுக்கலாம். அதுவும் நான் சொன்ன அந்த ஒரு பாட்டுக்காகவும் ஹீரோயின் சம்யுக்தோட பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டுமே. மிச்ச 90 மார்க் லாஸ் தான். நீங்கள் இந்த படத்துக்காக கொடுக்கக்கூடிய 90% டிக்கெட் காசு வேஸ்ட்டு தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். பில்டப் பண்றனும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.